பெண்களுக்கு எதிரான ஆபாச பேச்சுக்கள் பெருமளவு இல்லாத மேடைகளாக இடதுசாரி மேடைகள் இருக்கு. இந்திய அளவில் பார்க்கிற போது அதற்கென்று பயிற்சிகள் கட்சி கட்டமைப்பிலேயே இருக்கா? ஆரம்ப கால பயிற்சியை அதை செம்மைப்படுத்தி நெறிப்படுத்திடுதா அந்த கட்சியின் போக்க, பேச்சாளர்களின் போக்க? நிச்சயமா மார்க்சிய விதிப்படி பெண் அடிமைத்தனம் எவ்வாறு உருவானது, அந்த அடிமைத்தனத்தில் எப்போது பெண்ணுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது உட்பட ஒரு தெளிவாக மனிதகுல வரலாற்றை ஆய்வு செய்து தோழர் ஏங்கல்ஸ் அவர்கள் சொன்னாங்க. தந்தை பெரியார் அவர்கள், தோழர் சிங்காரவேலர் அவர்கள், இன்னும் பல்வேறு பெண்ணுரிமை தலைவர்கள் அந்த ஆய்வையும் பயன்படுத்தி புதிதாகவும் ஆய்வு செய்து பெண்ணுரிமையை வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஆனால் பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சித்தாந்தம், மனுஸ்மிருதி, அது ஒன்றும் சாதாரணமானதில்லை. 3000 வருஷங்களுக்கு முற்பட்ட மனுஸ்மிருதி எழுதி வைக்கப்பட்டிருக்கு சூத்திரங்களாக, விதிகளாக. எல்லா வயது பெண்ணுமே சந்தேகத்திற்குரியவர்கள். எல்லா வயது பெண்கள் எந்த வயது பெண்ணாக இருந்தாலும் ஆணை சார்ந்துதான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் அந்த மனுஸ்மிருதியை படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சமூகம் ஏன் பெண்ணை இரண்டாம் பிரஜையாக படைக்கப்பட்டிருக்கார்கள், இரண்டாம் பிரஜையாக ஏன் கருதப்படுறாங்க அப்படின்னாக்கா அது ஒரு சித்தாந்த ரீதியாக இந்த சமூக அமைப்பு என்பது அந்த பெண் அடிமைத்தனத்தை கட்டமைத்து பல புராணங்களை, இதிகாசங்களை, இன்றைய சீரியல்கள் வரை உருவாக்கி வைத்திருக்கு. அப்போ அப்படி வைத்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்திய அரசியல் சட்டம் பெண்களுக்கு சில உரிமைகளை கொடுத்து சட்டமாக ஏற்றிருக்கு. பெண்ணை அவமானப்படுத்தினால், இழிவுபடுத்தினால் சட்ட ரீதியாக அவர்களுக்கு தண்டனை இருக்குது அப்படின்னெல்லாம் சட்டம் என்பது வலியுறுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ நிலைமை எப்படி போயிருக்கு? மனப்பான்மை மாறாம சட்டம் என்ன பண்ணிடும்? புதியவர்கள் மனப்பான்மை மாறாம, பாலின சமத்துவத்தை புரிஞ்சுக்காம, பெண்களுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாம, சம வாய்ப்பு கொடுக்கறது அவங்களுக்கான உரிமை அப்படின்லாம் நினைக்காம சட்டம் இதெல்லாம் தடுத்துருமா, குறைச்சிடுமா? நிச்சயமாக குறைக்க முடியாது. இப்போ இடதுசாரி இயக்கத்தில் தோழர் முத்தரசன் சம்பந்தமாக அவங்க சகோதரி ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க. நான் உட்பட ஜனாதிபதி ஒரு பெண், அவரை நாடாளுமன்ற கட்டட திறப்புலாவுக்கு வரல, அழைக்கப்படலைங்கும் போது அந்த வேதனை கட்டாயம் எல்லா பெண்களுக்கும் இருக்கும். என்னங்க, ஒரு பழங்குடியின பெண், அவர் ஏன் அந்த சுபகாரியத்தில் கலந்துக்க வேண்டாம்னு முடிவு பண்ணாங்க? விவரம் தெரியாமையே முடிவு பண்ணாங்க. அப்படி நம்ம முடிவு பண்ணோம்னா நம்ம பெண்களுக்கே பெண்ணுரிமை பற்றிய ஒரு மயக்கமான சிந்தனை இருக்குன்னு அர்த்தம். அவங்க ஒரு விதவை பெண், ஆகவே சுபகாரியத்திற்கு வரக்கூடாதுன்னு திட்டமிட்டு அவர் புறக்கணிக்கப்படுகிறார். அப்போ இதை பெண்கள் பேசாமல் யார் பேசுவாங்க? குடியரசுத் தலைவர், அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி பேசாது. ஆனால் அவர் இந்த சமூகத்தில் பிறந்த இந்திய நாட்டினுடைய முதல் குடியுரிமை பெண், ஒரு தலைமை, ஒரு ஆளுமை, அந்த முறையில் அந்த விழாவுக்கு அழைக்கப்பட்டிருக்கணுமா இல்லையா? அப்போ இதுல எல்லாம் நீங்க அரசியலை புகுத்தினீங்கன்னா அப்புறம் உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஆண் பேசும்போது இப்படி தலையை சாச்சிக்கிறது, என்ன பண்றது? அவர் தலைவராக இருக்கிறாரு, நான் இந்த அண்ணங்கிட்ட சொன்னேன், அந்த அண்ணங்கிட்ட சொன்னேன், கட்சி நடவடிக்கை எடுக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். இடதுசாரி கட்சியெல்லாம் அப்படியெல்லாம் இல்லைங்க. உச்ச நீதிமன்றத்திலையும் நாடாளுமன்ற குழுவும் நீதிமன்றம் உட்பட, இன்னும் சொல்ல போனால் ஊடகம் உட்பட, பெண்கள் 2 பேர் ஒரு பெண் வேலை செய்தால் கூட ஐசிசி கமிட்டியை போடுங்க, அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். தொட்டாதான் இல்லை, பார்த்தாலே அதில் பாலியல் சீண்டல் இருக்கான்னு தெரிஞ்சு போயிடும். அந்த பெண்ணுக்கு சுதந்திரமாக இயங்குவதற்கு அந்த சட்டம் ஐசிசி கமிட்டியை போடுங்கன்னு சொன்னப்போ அரசியல் கட்சிகள் எந்த கட்சி போட்டதோ போலேதில்லை, இடதுசாரி கட்சிகளை நாங்கள்லாம் போட்டிருக்கிறோம். ஏதாவது புகார்கள் வந்தால் கட்சிக்குள்ள பெண்கள் ஒரு கருத்தை சொல்லணும் அப்படின்னா அரசு போட்டிருக்கக்கூடிய இந்த அரசினுடைய கொள்கைகள் மற்றதெல்லாம் வேற. ஆனால் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் பெண்களுக்காக சொல்லுதுங்கும் போது நாம் அதை மதிக்கணும். அப்போ ஐசிசி கமிட்டி என்பது போடப்பட்டிருக்கு. ஐசிசியும் போட்ட கலாச்சேத்திராவில் என்ன நடந்துச்சு? அந்த மாணவிகள் 2 நாள் போராட்டம் நடத்தினாங்களா இல்லையா? அப்போ அந்த உள் விசாரணை குழு ஒன்றும் பதிலே பேச முடியலையே. அப்போ குஷ்பு அவர்கள் இப்பவும் தேசிய மகளிர் ஆணையத்தில் உறுப்பினராக இருக்காங்களே, எங்க பேட்டி கொடுத்தாங்க? எங்கேயாவது பேட்டி கொடுத்தாங்களா? வெளியில வந்திருக்கணுமா இல்லையா? இப்ப வர்றாங்க, நான் பாஜகவா என்னை பார்க்காதீங்க, நான் ஒரு பெண், கலாட்சேத்ரா மாணவர்கள் தங்கள் உரிமைகளுக்காக போராடுறது முன் வந்ததை பாராட்டி அவங்க ட்வீட் பண்ணாங்க. அப்ப ட்வீட் பண்ணீங்க, இப்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது வெளியில பேசுறீங்கல்ல, பாஜக என்னை பார்க்க வேண்டாம், நான் ஒரு பெண்ணாக உங்ககிட்ட நான் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அன்னைக்கு தன்னை காட்டிலும் தான் அவமானப்பட்டாலும் இழிவுபடுத்தப்பட்டாலும் நீங்கள் ஒரு பெரிய ஆணையத்தில் உறுப்பினராக இருக்கீங்க. இந்த பொதுமக்கள் மத்தியில் இப்போ நம்பிக்கையாக வந்து பேசுகிறீங்கல்ல, பிரச்சனையை சொல்கிறீங்கல்ல, அன்னைக்கு அந்த பெண்களுக்கு பக்கமாக நீங்கள் வந்திருக்கணுமா இல்லையா? நாங்கள் ஜனநாயக மாத சங்கம் அந்த வாசல்லையே நின்னோம். காவல்துறை எங்களை உள்ளவே விடமாட்டேன்னுச்சு.